தமிழ் ட்ரேடர் வியூவர் அனைவருக்கும் வணக்கம். நான் டேனியல் பேசுகிறேன். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட இண்டெக்ஸ் சார்ட் ப்ளஸ் பேங்க் நிஃப்டியோட ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸை பற்றியான ப்ரைஸ் ஆக்ஷன் வியூ இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் கொடுத்துருக்கிற சப்போர்ட்டு, ரெசிஸ்டன்ஸு, சேனல்ஸ் எல்லாத்தையுமே உங்களுடைய டூலில் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள், வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ அப்போ தான் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு எப்படி ட்ரா பண்ணுறோம், சேனல்ஸ் எங்கே இருக்குது, எதுக்காக அந்த இடத்துல கொடுக்குறோம் அப்படிங்கிற ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். தொடர்ந்து பார்க்கும்போது தான் உங்களுக்கு புரியும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெவலில் எப்படி ரீச் ஆகுது டார்கெட் அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம சார்ட்டுக்கு போகலாம். ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டி நிஃப்டி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நம்ம நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வீக்லியில் வச்சுருக்கோம். நம்ம வீக்லியில் வைக்கும்போது லாஸ்ட் வீக்கெண்ட் கிட்டத்தட்ட நம்ம 4 வீக்ஸாக சொல்லிகிட்டு இருக்கோம். நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து 11,570 சப்போர்ட் லெவலு இங்கே கொடுத்துருக்குறோம், 11,545 இல்லை 550. ஸோ இந்த 200 பாயிண்ட்ஸ்க்குள்ளே தான் மூமெண்டம் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் லாஸ்ட் வீக். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 4 வீக்ஸ் அதை தான் சொல்லிகிட்ருக்கோம். ஸோ ஏப்ரல் மந்த் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி தான் இருந்தது. இப்போ நம்ம ஏப்ரல் மந்த் முடிஞ்சிருச்சு, நமக்கு மே மந்த் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அப்போ நம்ம ரெண்டு லெவலாக நம்ம குறிச்சிக்கணும், ஒன்று 11,550, இன்னொன்று 11,840. ஸோ இதுதான் மேலே உள்ள ரெசிஸ்டன்ஸு, இது கீழே உள்ள சப்போர்ட். ஸோ இந்த லெவலுக்குள்ளே தான் ட்ரேடிங் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இப்போ நம்ம ரெசிஸ்டன்ஸ் லெவலை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ மந்த்லி லெவலில் பார்க்கும்போது 845, டெய்லி லெவல்ஸில் பார்க்கும்போது நமக்கு 11,750. ஸோ இந்த லெவலை திருப்பி பிரேக் பண்ணி 1 ஹவரில் உங்களுக்கு க்ளோசிங் கொடுத்தா ஃபர்தராக திருப்பி மேலே போகும், இல்லைனா திருப்பி இறங்கும். ஸோ அப்போ இப்போதைக்கு எங்கே இருக்குன்னா கரண்ட் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் என்ன கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்திருக்குது இப்போதைக்கு பார்த்தா, இது ஹேங்கிங் மேன் வந்திருக்குது. ஸோ ஹேங்கிங் மேன் கன்ஃபர்மேஷன் எப்போ நமக்கு என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த லோவை பிரேக் பண்ணால் மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும், என்ட்ரி எடுக்க முடியும். ஸோ அப்போ இந்த லோவில் சப்போர்ட் இருக்குது. ஸோ அதை நம்ம வேறு கலரில் நோட் பண்ணிக்கலாம். ஸோ 11,650 சப்போர்ட் இருக்குது. இந்த லெவலை உடச்சா மட்டும்தான் ஃபர்தராக திருப்பி ரொம்ப ஃபாஸ்ட்டாக கீழே இறங்கும். அதுக்கடுத்து கீழே சப்போர்ட் 11,550. அப்போ முதல் சப்போர்ட் இப்போதைக்கு எங்கே இருக்குது, 11,650, ரெசிஸ்டன்ஸு 11,750. அப்போ கிட்டத்தட்ட 100 பாயிண்ட்ஸ்க்குள்ளே தான் மூமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புன்னு 100 பாயிண்ட்ஸ்க்குள்ளே தான் மூமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் நமக்கு ஹேங்கிங் மேன் வந்திருக்குது. ஸோ இன்னமும் நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அடுத்து 1 ஹவரில் நம்ம செக் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மேலேருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வருது. இதை நம்ம வேறு கலரில் நோட் பண்ணிக்கலாம். மேலேருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வருது, ஓகே, கீழேருந்து ஒரு சப்போர்ட் வருது. ஸோ இது வந்து என்ன பேட்டர்னு, இது சிமிட்ரிக்கல் பேட்டர்ன். ஸோ எந்த சைடு பிரேக் அவுட் ஆகுது அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். அப்போ நாளைக்கு மார்க்கெட் ஒருவேளை 11,760 மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னு சொன்னால், இது இங்கேருந்து ஃபாஸ்ட்டாக 11,840 இல்லை 11,812 அப்படிங்கிற ரெண்டு லெவலை ரீச் பண்ணலாம். எப்போ 11,760 மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா, இன்கேஸ் மார்க்கெட் இதுக்கு உள்ளே ஓப்பன் ஆச்சுன்னா, இது இந்த 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 லெவலுக்குள்ளே தான் ட்ராவல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ட்ரையாங்கிளை உங்களுடைய டூலில் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து சிமிட்ரிக்கல் ட்ரையாங்கிளு. ஸோ இது எந்த சைடு பிரேக் அவுட், கீழே பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா ஃபாஸ்ட்டாக கீழே எங்கே வரைக்கும் வரும், 11,550. அதுக்கு முன்னாடி நியர்பை சப்போர்ட் 11,650, இதை பிரேக் பண்ண தான் அதுக்கு அடுத்தது. ஸோ ஃபஸ்ட்டு சப்போர்ட் இங்கே, அதுக்கடுத்து உங்களுக்கு இங்கே இருக்குது. அப்போ ரெசிஸ்டன்ஸுங்கிறது இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால், இதுக்கு மேலே உள்ள ரெசிஸ்டன்ஸை நம்ம நோட் பண்ணிக்கலாம். இதுதான் ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். அப்போ 807 எப்போ பிரேக் பண்ணால், 760 மேலே போனால் இங்கேருந்து 50 பாயிண்ட்ஸ் மேலே போகலாம். இதையும் பிரேக் பண்ணால் 840. ஸோ மேலே ஓப்பன் பண்ணால் இங்கே 100 பாயிண்ட்ஸு, இல்லை இதுலேருந்து இந்த 100 பாயிண்ட்ஸ்க்குள்ளே தான் மூமெண்டம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நிஃப்டியை பொறுத்தளவில். ஸோ இதை வந்து நீங்கள் உங்கள்கிட்ட உள்ள ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது சிமிட்ரிக்கல் பேட்டர்ன். இதுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆனால் ஃபாஸ்ட்டாக மேலே போயிடும், இல்லைனா இதுக்குள்ளே தான் ட்ராவல் ஆகும். இதை இப்போ பிரேக் ஆகுதோ அதுக்கப்புறம் தான் மூமெண்ட்டம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதுக்குள்ளேயே மூமெண்ட்டம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ இந்த மூமெண்ட்டம் எப்போ பிரேக் அவுட் நடக்குதுன்னு வெயிட் பண்ணணும். ஸோ பிரேக் அவுட் நடந்த பிறகு நல்ல ஒரு மூமெண்ட்டம் இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம் பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் வீக்லியில் பார்த்தாலும் சரி என்ன நடந்திருக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு சப்போர்ட்லேருந்து சப்போர்ட் விட்டு பிரேக் ஆகி கீழே வந்துகிட்டு இருக்குது. மந்த்லியில் பார்த்தா ஒரு பியரிஷ் கேண்டில் ஃபினிஷ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ அப்போ நம்ம லாஸ்ட் வீக் பார்க்கும்போது இந்த வீக்கில் நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் கிடைச்சது. அந்த சப்போர்ட்டை இப்போ பிரேக் பண்ணி தான் க்ளோசிங் கொடுத்துருக்குது. ஸோ இது வந்து என்ன அப்படிங்கிறத நம்ம இன்னும் தெளிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டெய்லியில் வச்சுக்கிறோம், நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் இது. ஓகே, ஸோ நல்ல ஒரு அப் ட்ரெண்ட், இங்கேருந்து ஒரு அப் ட்ரெண்ட் இருந்தது. அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் திருப்பி ஒரு டாப்,
அப்புறம் இன்னொரு டாப். இதுக்கான சென்ட்ரல் பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுதான். அப்போ டபுள் டாப் வந்திருக்குது, டபுள் டாப்பில் பிரேக் பண்ணி நெக்கையும் பிரேக் பண்ணி கீழே தான் க்ளோசிங் கொடுத்துட்ருக்குது. ஓகே, ஸோ அப்போ 30,000க்கு மேலே மார்க்கெட் இதுதான் மேஜரான ரெசிஸ்டன்ஸு. இதுக்கு மேலே மார்க்கெட் போச்சு அப்படின்னு சொன்னால் நல்லா மூமெண்டம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் மூமெண்டம் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது மேஜரான ரெசிஸ்டன்ஸ். அப்போ ரெசிஸ்டன்ஸுங்கிறது 30,027 நம்ம நோட் பண்ணிக்கலாம். சப்போர்ட்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் லைன் சப்போர்ட் இங்கே இருக்கு. ஓகே, 29,450. ஸோ அப்போ இது மேஜரான சப்போர்ட். சென்டரில் இருக்கிறது நெக் பாயிண்ட்டோடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். இப்போதைக்கு அதை நம்ம வேறு கலரில் நோட் பண்ணிக்கலாம். அதை நம்ம எல்லோ கலரில் நோட் பண்ணிக்கிடுவோம், மினிமைஸும் பண்ணிக்கலாம். ஸோ சாரி, போல்டு பண்ணாமல் இது பண்ணிக்கலாம். அப்போ சப்போர்ட் இதுக்குள்ளே தான் ட்ராவல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை 29,815 மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா கண்டிப்பாக 30,000 ரீச் பண்ணும். ஒருவேளை இதுக்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட் திருப்பி இறங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதில் நமக்கு இந்த லெவலில் சப்போர்ட்டு, அதாவது 29,470 சப்போர்ட்டு, இதை பிரேக் பண்ணால் ஃபால் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கடுத்த சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மார்க்கெட் இங்கே தான் சப்போர்ட் இருக்குது, 29,260. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் இதை பார்க்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா இதில் ஒரு சப்போர்ட் எடுத்துக்கிட்டே இருக்குது. ஓகே, ஸோ இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே பார்க்குறோம். இதில் வந்து ஒன்று உங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இதை நான் இன்னும் உங்களுக்கு வந்து தெளிவாக கொடுக்குறேன். இது வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட். டவுன் ட்ரெண்ட்க்கு அப்புறம் இதில் ப்ரைஸ் வைஸ் கரெக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்குது. ஓகே, ஸோ இந்த ப்ரைஸ் வைஸ் கரெக்ஷனுக்குடைய மீனிங் என்னென்னா, எப்போ இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணுதோ, எப்போ இங்கே நம்ம வரைஞ்சிட்ருக்க சப்போர்ட்டை பிரேக் பண்ணுதோ, ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு 29,450 வந்துடும். அப்போ மேலே உள்ள ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருக்குது, கீழே உள்ள சப்போர்ட்டு 29,450. அப்போ இது வந்து ப்ரைஸ் வைஸ் கரெக்ஷனுடைய சப்போர்ட் லைன், மேஜர் சப்போர்ட். இந்த லெவலை உடச்சிச்சின்னா ஃபாஸ்ட்டாக வரும், இந்த மூமெண்டம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இல்லைனா ஆமாம், இந்த லெவல் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதையும் பிரேக் ஆச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஃபர்தராக ஃபாலு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பை பண்ணணும்னு நினச்சோம்னா இப்போ இதுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆனால் தான் பை பண்ணணும், இல்லைனா பை பண்ண வேண்டாம். மோஸ்ட்லி நிஃப்டி பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது உங்களுக்கு சேல் ட்ரெண்டில் தான் இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் மோடில் தான் இருக்குது. 30,000 மேலே க்ளோசிங் கொடுத்தா மட்டும்தான் ஃபர்தராக மேலே போகும், இல்லைனா கீழே தான் வரும். ஸோ இது வந்து உங்களுக்கு ப்ரைஸ் வைஸ் கரெக்ஷன் டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் நடந்திருக்குது. எப்போ இந்த லெவலில் பிரேக் ஆகுதோ, பிரேக் ஆன உடனே நேராக 29,450, அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா 29,260 வரைக்கும் இறங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நெஃப்டியில் இருக்குது. ஓகே, ஸோ இந்த லெவலு, இதுக்கு அடுத்து ஒரு லெவலும் இருக்குது சப்போர்ட். நியர்பை சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் சப்போர்ட் உங்களுக்கு 29,384, அதுக்கடுத்து தான் உங்களுக்கு 29,280. ஸோ அப்போ நியர்பை சப்போர்ட் ரெண்டு இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் வந்து 29,815. இதை பிரேக் பண்ணால் திருப்பி மேலே போகலாம், அதுக்கடுத்த ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு 30,027. ஸோ இதுதான் ரெசிஸ்டன்ஸ். அப்போ நியர்பையில் ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, சப்போர்ட் உங்களுக்கு கீழே இருக்குது, சேனல் சப்போர்ட் இங்கே இருக்குது. ஓகே, ஸோ இதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணுங்கள். நாளைக்கு எக்ஸ்பைரி வேறு இருக்குதுனால நல்லா வால்டைல் இருக்கும். இதுக்கு உள்ளே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் சேல் பண்ணாதீங்க, இதை பிரேக் பண்ணிச்சுன்னா தன் தைரியமாக சேல் பண்ணலாம். டார்கெட் 29,450 வரைக்கும், 464 வரைக்கும் இறங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே ஓகே, ஸோ நம்ம ஆன்லைன் ட்ரைனிங் கோர்சஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபுல்லி ஆன்லைன் மட்டும்தான். இது வந்து எந்த இடத்துலையும் என்ன, மார்னிங் வந்து 5:30 to 8:00 இந்த கிளாஸ் ரன் ஆகுது. நெக்ஸ்ட் பேட்ச் வந்து கம்மிங் May 6th to 11th லெவன்த்து வரைக்கும் இந்த பேட்ச் இருக்குது, நெக்ஸ்ட் பேட்ச். ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கால் பண்ணுங்கள், யாரும் மெசேஜ் பண்ணாதீங்க, எல்லோரும் கால் பண்ணுங்கள். இதுக்கான டீட்டெயில்ஸ் என்ன ஏதுன்னு கிட்டத்தட்ட நான் ஒரு 10 minutes மேலே இது எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் தயவுசெய்து நீங்கள் ஃபோன் பண்ணால் தான் என்ன அப்படிங்கிறது நம்ம கோர்ஸை பற்றியான ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியும். அதனால் தயவுசெய்து ஃபோன் பண்ணுங்கள், யாரும் மெசேஜ் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள் மட்டும் கால் பண்ணுங்கள். இது ஒன்லி ப்ரைஸ் ஆக்ஷன் மட்டும்தான். இதில் இண்டிகேட்டர்ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் பற்றியான எந்த டீட்டெயில்ஸும் இருக்காது, ஒன்லி சார்ட்டை வச்சு தான் நம்ம ட்ரேட் பண்ணோம். எந்த இண்டிகேட்டரும் இதில் நமக்கு இருக்காது. அது மட்டும் இல்லாமல் 8:00 மேலே டவுட் கிளியரன்ஸும் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு 3 classes என் கம்பல்சரியாக என் கிளாஸ் அட்டன் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து டவுட் கிளியரன்ஸு டைம் ஒதுக்குறோம் நம்ம 8 to 8:45 டெய்லி. ஸோ இந்த டைமில் டவுட்ஸும் நீங்கள் என்ன செய்யலாம், கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ நம்ம கிளாஸ்க்கு அட்டன் பண்ண பிறகு நீங்கள் டவுட்டும் கேட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து கிளாரிஃபை ஆயிரும், ப்ரைஸ் ஆக்ஷன் என்ன அப்படிங்கிறது கிளாரிஃபை. கிட்டத்தட்ட 1 month நீங்கள் நம்ம கிளாஸில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள் மட்டும் கால் பண்ணுங்கள், அப்போ தான் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம சார்ட் பார்க்கலாம். ஓகே, HDFC
ஹெச்டிஎஃப்சி என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட வீக்லியில் பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே மேலேயும் போகலை, ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு நேராக கீழேயும் வரலை. ஸோ அந்த லெவலுக்குள்ளே தான் அது வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்குது. அது என்ன லெவல் அப்படிங்கிறத பார்க்கலாம். 23-27 தான் மேலே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. கீழே சப்போர்ட்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 22-336. ஸோ இதுக்கு உள்ளே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நியர்பையில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சு, 22-82 அது கரெக்டாக ஒரு நிமிஷம், நம்ம இந்த லெவல் தான் அது. ஓகே, 22-82 இதுக்கு மேலே அன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனால் மேலே போச்சு. அப்போ இது இப்போ மார்க்கெட் எங்கே இருக்குது? கரெக்டாக ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் இருக்குது. ஆனால் ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யக்கூடாது? தென் பை பண்ணக்கூடாது. சேல் பண்ணலாமான்னு பார்த்தா சேல் பண்ணுறதுக்கு கேண்டிலில் கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும், அப்போ தான் நம்ம சேல் பண்ணணும். அது வரைக்கும் நம்ம சேலும் பண்ணக்கூடாது. அப்போ ஹெச்டிஎஃப்சி பொறுத்தவரை ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் வந்து க்ளோசிங் கொடுத்துருக்குது. ரெசிஸ்டன்ஸ் லெவல் கேண்டில் சிக்ஸ் எதுவும் இல்லை. ரெசிஸ்டன்ஸ் கீழே இறங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மேலே பிரேக் அப் பண்ணி மேலே போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அப்போ எப்போ மேலே பிரேக் அப் ஆகும்னா 23-33 மேலே ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட், அதாவது 2333 மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா ஃபாஸ்ட்டாக மேலே போகலாம், இல்லைனா திருப்பி அங்கேருந்து இறங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஐசிஐசிஐ பேங்க் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கரெக்டாக எங்கே இருக்குது? ரெசிஸ்டன்ஸில் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்குது? இது சேனலை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்குது கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மந்த்லேருந்து போன மந்த்லேருந்து இப்போ வரைக்கும் இந்த சேனலுக்குள்ளே தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் திருப்பி ஒரு கரெக்ஷன்ஸ்குள்ளே ட்ராவல் ஆகிட்டே இருக்குது. இன்னும் கரெக்ஷன்ஸ் முடியல. இப்போதைக்கு கரெக்ஷன்ஸில் ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் இருக்குது. அப்போ ஸ்டாக்ஸ் ஹெச்டிஎஃப்சி ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் இருக்கிற மாதிரி ஐசிஐசியும் ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் என்ன கேண்டில் வந்திருக்குது? இப்போதைக்கு ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் இருக்கிறதுனால இது ஹேங்கிங் மேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த லோ ஃபர்தராக திருப்பி பிரேக் ஆனால் மட்டும் சேல் பண்ணுங்கள், இல்லைனா சேல் பண்ண வேண்டாம். இல்லைனா அது வரைக்கும் உங்களுக்கு கரெக்ஷன்ஸில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு கொடாக் பேங்க். கொடாக் பேங்க் பார்த்தீங்கன்னா கொடாக் பேங்க்கும் அதே மாதிரி தான், நல்ல ஒரு சேனலுக்குள்ளே தான் ட்ராவல் ஆகிட்டுருக்குது. மேலே 1409 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் இந்த சேனலில் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால ரெசிஸ்டன்ஸில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டே இருக்குது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இதுவும் ரெசிஸ்டன்ஸில் ஒரு பெரிய ஹேங்கிங் மேன் மாதிரி தான் கொடுத்துருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் எஸ்பிஐ வந்து நம்ம நல்லா சொல்லிகிட்ருக்கோம். இந்த ஸ்டாக்ஸ் வந்து இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இந்த லெவலை பிரேக் பண்ண உடனே மூமெண்டம் ஸ்டார்ட் ஆகும். இப்போ காம்ப்ளெக்ஸ் கரெக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்குது. ஸோ திரும்பி வந்து 305 சப்போர்ட் எடுக்கும். ஸோ இந்த சப்போர்ட்டில் திருப்பி வீக்லியில் கன்ஃபர்மேஷன் கிடச்சா தென் பை பண்ணலாம். இதோடைய டார்கெட் ஓவரால் டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 480 வரைக்கும் இது போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு இந்த இடத்துல இருந்து சொல்லிகிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 20 நாளுக்குள்ள ஆயிடுச்சு. நம்ம சொன்ன மாதிரி கீழே வந்து சரெக்டாக சப்போர்ட் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வீக்லியில் நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குது. ஸோ ஆனால் அந்த ஹையை இன்னும் பிரேக் பண்ணலை. இந்த ஹையை எப்போ பிரேக் பண்ணதோ அப்போ தான் நம்ம பை பண்ணுறதுக்கு பார்க்கணும். இப்போதைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் நீங்கள் பை பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் வந்து 302 வச்சுக்கோங்க, 302 300 வச்சுக்கோங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணிட்டு 300 வச்சுக்கலாங்க. நல்ல ஒரு மூமெண்டம் இங்கேருந்து மூமெண்டம் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, ஆக்சிஸ் பேங்க் அது இன்ட்ராடேக்கு இப்போதைக்கு அதில் பாசிபிலிட்டிஸ் இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சா பாசிபிள் இருக்குது. ஓகே, ஆக்சிஸ் பேங்க் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மந்த்லியில் என்ன கொடுத்துருக்குது உங்களுக்கு? ஏப்ரல் மந்த்து நல்ல ஒரு டாப்புக்கு அப்புறம் ஒரு திருப்பி ஒரு ஆனால் ஒரு சேலிங் நடந்திருக்குது. ஸோ வீக்லியில் பார்க்கும்போது இது என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது. அது எந்த லெவல் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 760 இன்னும் சப்போர்ட் இருக்குது. இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் தான் ஃபர்தராக திருப்பி இறங்கும். ஓகே, இதை நம்ம டெய்லியில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2 டைம்ஸாக அதை பிரேக் பண்ணி மேலே வந்திருக்குது. மேலே இப்போதைக்கு இதில் ரெசிஸ்டன்ஸ் வேறு இருக்குது. கிட்டத்தட்ட அதில் தான் இதுக்கு முன்னாடியும் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆச்சு, இதுலேயும் தான் திருப்பி ரியாக்ஷன் ஆகுது. ஸோ இது ஒரு ப்ரைஸ் வைஸ் கரெக்ஷன். இதுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆனாவே கண்டிப்பாக மூமெண்டம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால இதுக்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா கண்டிப்பாக இறங்கலாம். இது கீழே உள்ள அடுத்த சப்போர்ட்டுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் சப்போர்ட் உங்களுக்கு 753. இதையும் பிரேக் ஆச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு இங்கே வரைக்கும் இறங்கலாம். ஸோ இப்போதைக்கு ரெசிஸ்டன்ஸில் தான் இருக்குது. நீங்கள் வந்து இது நல்லா சப்போர்ட் எடுத்துருக்கு இந்த மாதிரி நீங்கள் நினைக்க வேண்டாம். எப்போன்னா இந்த ஹைக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகும். அதாவது 772 மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா 781 வரைக்கும் போகலாம். 780-781 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதுக்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா கண்டிப்பாக திருப்பி இறங்கி 760-753 அப்படிங்கிற ரெண்டு சப்போர்ட் லெவலில் ரீச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இண்டசன் பேங்க் பொறுத்தவரை நம்மள ஒரு அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் கரெக்ஷன் முடிஞ்சு திருப்பி இறங்கிடுச்சு. ஸோ இனிமேல் நம்ம பை பண்ணுறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் பார்க்கணும். இந்த லோவை பிரேக் பண்ணால் அடுத்து 1540 வரும். ஸோ இனிமேல் இந்த சக்ஸஸ் சேல் பண்ண வேண்டாம்.
ஸோ இனிமேல் இதில் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த லெவலில் பிரேக் பண்ணால் அடுத்து இங்கே வரும். ஸோ இப்போ சப்போர்ட் ஓவர் கேண்டலிஸ்ட் கிடச்சிச்சுன்னா நம்ம பை பண்ணலாம், இப்போதைக்கு நீங்கள் சேல் பண்ண வேண்டாம். எஸ் பேங்க் பேட் ரிசல்ட் வந்ததுனால நல்ல ஒரு இறக்கம் டவுன் ஆகி கரெக்டாக சப்போர்ட்லேயே வந்து க்ளோசிங் கொடுத்துருச்சு. ஸோ இனிமேல் இதில் பை பண்ணலாமா அப்படின்னு எல்லாத்துக்கும் டவுட் இருக்கும், பை பண்ணலாமா இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா இந்த ஸ்டாக்ஸில்னா கண்டிப்பாக பண்ணக்கூடாது. நமக்கு கேண்டிலில் கன்ஃபர்மேஷன் கிடச்சா மட்டும் தான் பண்ணணும் ப்ரைஸ் ஆக்ஷனை பொறுத்தளவில். ஸோ இது வந்து நமக்கு இதுக்கு முன்னாடி சப்போர்ட் எடுத்துருக்குது ஃபஸ்ட் டைமாக செகண்ட் டைம், ஆனால் ஸ்ட்ராங்கான சப்போர்ட் தான், சப்போர்ட் இல்லைன்னு சொல்ல, இது சப்போர்ட் ஏரியா தான், கிளியரான சப்போர்ட் ஏரியா. கிட்டத்தட்ட போன அக்டோபர்லேருந்து இந்த இடத்துல தான் சப்போர்ட் எடுத்துக்கிட்டே இருக்குது. ஆனால் 1500 கோடி லாஸ் ஆனதுக்கு பாருங்கள், மிகப்பெரிய இறக்கத்துக்கு வந்திருக்கு ஒரே நாளில். இதையும் பிரேக் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ தூரத்துக்கு கீழே போகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அதனால் நீங்கள் அவசரப்பட்டு இந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. கேண்டிலில் கன்ஃபர்மேஷன் கிடைச்சா மட்டும் பை பண்ணுங்கள், அது வரைக்கும் இந்த ஸ்டாக்ஸை பை பண்ண வேண்டாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஆர்பிஎல் பேங்க் பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏப்ரல் மந்த் ஃபுல்லாகவே சைட் வேஸ் தான் மார்க்கெட்டு. 760 பிரேக் பண்ணால் திருப்பி 750 வரைக்கும் போகும்னு சொல்லிட்டு இருந்தோம், சப்போர்ட்டெல்லாம் பிரேக் ஆச்சு, க்ளோசிங்லாம் கொடுத்தது, அதுக்கடுத்து லோவை பிரேக் பண்ணி கீழே ட்ரேடிங் நடந்த பிறகு திருப்பி சப்போர்ட் எடுத்து மேலே வந்திருக்குது. இப்போதைக்கு இதுவும் ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் தான் இருக்குது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் தான் இந்த ஸ்டாக்ஸும் இருக்குது. ஹையை திருப்பி அகைன் பிரேக் பண்ண தான் திருப்பி மேலே போகும். ஸோ ரெசிஸ்டன்ஸில் கேண்டில் கன்ஃபர்மேஷனும் இல்லை, அதனால் நாளைக்கு மூமெண்டம் வந்து ஃபஸ்ட் 1 ஹவருக்கு அப்புறம் தான் நம்ம என்ன செய்ய முடியும், கன்ஃபர்மேஷன் பண்ண முடியும். பேங்க் நிஃப்டி நிஃப்டியை பொறுத்தளவில் கொஞ்சம் எல்லாமே ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் இருக்கிறதுனால திருப்பி இறங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஓப்பனிங்கை வச்சு தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள், நாளைக்கு எக்ஸ்பைரி இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நிஃப்டி பேங்க் நிஃப்டி பார்த்து நம்ம பார்த்தோம். நிஃப்டி வந்து உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்குது, ஹேங்கிங் மேன் வேறு இருக்குது. மந்த்லியில் பார்த்தோன்னா ஒரு நார்மலாக ஒரு டோஜியாக க்ளோசிங் கொடுத்துருக்குது. ஸோ அதனால் இந்த லெவலுக்கு கீழே உங்களுக்கு மூமெண்டம் வந்தால் தான் ஃபாஸ்ட் மூமெண்டம் இருக்கும், இல்லைனா அது வரைக்கும் உங்களுக்கு மூமெண்டம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நான் மூமெண்டம் லெவல்ஸ் கொடுத்துருக்குறேன், அதுக்கேற்ற மாதிரி ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.